அமிர்த வர்ஷினி. நான் இப்போ ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி பாட போகிறேன். ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி, ஆகம வேத கலாமய ரூபிணி, அகில சராச்சர ஜனனி நாராயணி, அகில சராச்சர ஜனனி நாராயணி, நாககங்கன நடராஜ மனோஹரி, நாககங்கன நடராஜ மனோஹரி, ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஞான வித்யேஸ்வரி ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி. எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் சுதா முரளி. நான் சாலிகிராமத்தில் இருக்கேன். இந்த மாதிரி புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை அன்னைக்கு கொலு வருஷம் வைப்போம். நாங்கள் ஒரு வருஷம் ஒரு தீமில் வைப்போம். இந்த வருஷம் வந்து சென்டரில் வந்து படி கட்டி அதில் வந்து அம்பாலோட இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்கோம். அதுக்கு ரைட் சைடில் சிவன் பற்றின எல்லாமே, திருவண்ணாமலை, காலஹஸ்தி, அதுக்கப்புறம் கைலாயமலை, அப்புறம் கார்த்திகை பெண்கள், அதெல்லாம் அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் கிருஷ்ணரோட எல்லா, கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணர் கம்சனை வதம் பண்ணி எல்லாம் வருது, எல்லா விதமான ஸ்டோரிஸ் எல்லாம் டிபிக்ட் பண்ணுற மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக கிருஷ்ணரும் பெருமாள் பற்றி, ராமாயணத்துலேருந்து சில சீன்ஸு அதெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் கல்யாண செட்டு, அதுக்கப்புறம் பொங்கல் எப்படி கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு பொங்கல் செட்டு இதெல்லாம் வச்சுருக்கோம். டெய்லி அம்பாளுக்கு பூஜை பண்ணி பாயசம் சுண்டல் இதெல்லாம் நைவேத்தியம் பண்ணி வரவாளுக்கு வெத்தலைப்பாக்கு கொடுத்து அனுப்புறது, இது எங்களோட வழக்கம்.